பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒவ்வொரு விசுவாசியும் மிக 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 முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்டை தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே அது ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. யுத்தம் அப்படின்னாலே நம்முடைய எதிரியை குறித்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவன் யாரு, அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம யுத்தத்தில் அவனை மேற்கொள்ள முடியும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மூன்று பிரதான எதிரிகள் இருக்கிறதா வேதம் சொல்லுது. முதலாவது எதிரி சத்ருவாகிய சாத்தான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் யுத்தத்தில் மெயினாக சீனில் வரவே மாட்டான். அவன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுவான். பெலிஸ்தியர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோலியாத் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மைட்டி சோல்ஜர் இருந்தான். அவனை முன்னாடி நிறுத்தி தான் அவங்க அந்த யுத்தத்தை பண்ணாங்க. அது மாதிரி பிசாசுக்கு ரெண்டு மைட்டி சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறான். இந்த ரெண்டு மைட்டி சோல்ஜர்ஸ் யார் தெரியுமா? முதலாவது ஃப்ளஷ், மாம்சம். மாம்சம்னா என்ன? அது ஆதாமுடைய விழுந்து போன சுபாவம். அடுத்த சோல்ஜர் யாரு? அது உலகம். உலகம் அப்படின்னா அது வந்து நம்ம வாழ்ற அந்த பௌதிக உலகத்தை நான் சொல்லலை. உலகம் என்பது வேர்ல்ட் சிஸ்டம். வேர்ல்ட் சிஸ்டம் என்பது என்ன அப்படிங்கறது குறித்து தான் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இந்த வேர்ல்ட் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம நம்மளுடைய ஸ்டடியை ஏதேன் தோட்டத்துல இருந்து துவங்கினா நல்லா இருக்கும். ஏதேன் தோட்டத்துல விழுந்து போறதுக்கு முன்பதாக மனுஷன் எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் அவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருந்தது. அவன் தேவனோடு கூட ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவன் அனுதினமும் தேவனோடு கூட நடந்து அவரோடு பழகினதுனால அவனுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா அப்படி தேவ சுபாவம் மாதிரியே இருந்துச்சு. தேவ சுபாவம் என்ன? அவர் தேவனுக்கு இருள் பிடிக்காது. இருள் அதே மாதிரி மனுஷனுக்கு இருள்னா தெரியாது, என்னன்னு தெரியாது, இன்னோசெண்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒளியில் நடந்தான், தேவனை போல ஒளியில் நடந்தான். பாருங்களேன், ஒரு அழகான வசனம் ஒன்று யோவான் 8:12 இருக்கு. அது என்னன்னு வாசிக்கலாமா? நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். என்னை பின்பற்றுகிறவன் ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லாமல் ஜீவ ஒளின்னு சொன்னார். பாருங்களேன், அதாவது ஒளியில் நடக்கிறதுக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. ஏதேன் தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்தாலும் ரெண்டு ஸ்பெஷல் மரங்களை குறித்து பைபிள் சொல்லுது. முதலாவது என்ன? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா என்ன? அதோடைய கனி வந்து அதை சாப்பிட்டா நமக்கு மரணமே வராதான். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் தேவ சாயலாக இருந்தான், தேவனோடு ஐக்கியம் வச்சிருந்தான். அதனால அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவனோடு இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். பாருங்க, இப்போ ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கையுடைய பேர் என்ன தெரியுமா? தேவனை சார்ந்திருத்தல். அதாவது தேவனை எதுக்கு சார்ந்திருக்கணும்? இது நன்மை, இது தீமை, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது ஓகே, இது ஓகே இல்லை அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து கொள்கிறதுக்கு மனுஷன் பரிபூர்ணமாக தேவனை சார்ந்திருந்தான். அடுத்ததாக மனுஷன் இந்த வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண இழைப்பாறுதலோடு இருந்தான். பிரியமானவர்கள், எப்படின்னு சொல்லட்டுமா? அதாவது தேவன் 6 உலகத்தை படைச்சிட்டு 7 ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மனுஷன் எப்போ உருவாக்கப்பட்டான்? 6 உருவாக்கப்பட்டான். தேவனுக்கு 7, மனுஷனுக்கு 1. பாருங்க, படைக்கப்பட்ட 1 அவனுக்கு ரெஸ்ட். அவனுக்கு எந்த ஒரு பெரிய டார்கெட்டை கொடுத்து இதை நீ இத்தனை நாளுக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பாருங்க, அவனுக்கு எல்லாமே பரிபூர்ணமாக இருந்துச்சு. பரிபூர்ணமான சுயாதீனம், பரிபூர்ணமான விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நிறைவு, எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படியே சம்பூர்ணமாக அள்ளி வழங்கியிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் இன்னொரு மரமும் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க கனி தரும் மரம். இந்த மரத்துடைய கனியை புசிச்சா என்ன ஆகும்? ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, இந்த மரத்தோடைய கனியை புசிச்சா என்ன வருமா? மரணம் வருமா? மரணம்னா என்னங்க? மரணம் என்பது தேவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்படுவது. மரணம் தேவனோடு கூட நித்தியமாக சேர்ந்து வாழ்றது என்ன? ஜீவன். இந்த மரத்தோடைய கனியை புசிச்சா என்னங்க ஆகும்? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லி நம்ம முன்னாடி வாசித்தோம் இல்லையா? அதுக்கு நேர்மாறான ஒரு காரியம், அதாவது இருளில் விடப்படுவான் மனுஷன். தேவனை அறிந்து கொள்ள முடியாத ஒரு வஞ்சகத்துக்குள்ளாவான்.
மத்தேயு 13:10-15 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு கூட பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 வசனங்கள். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பாருங்க, இந்த வாழ்க்கையுடைய ஆணிவர் என்ன தெரியுமா? குறிச்சு வச்சுக்கோங்க, தேவனை அல்ல சுயத்தை சார்ந்து கொள்வது என்பதாகும். எப்படி தெரியுமா? அதாவது, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனினா என்ன? அந்த கனியை பற்றி அந்த சர்ப்பம் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நன்மை என்ன தீமை என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது, இந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டா நம்ம தேவன்கிட்ட போய் அவரை சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கே தெரியும். நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்மளே அப்படியே கால் மாறி இருப்போம் அப்படிங்கிறதான் இந்த லைஃபோட ஆணிவேர். பாருங்க, தேவனை அல்லாமல் சுயத்தை சார்ந்து கொள்வது. இந்த கனியை புசிக்கிறவங்க தேவனை விட்டு பிரிக்கப்படுறது மாத்திரம் அல்ல, வேர்ல்டு சிஸ்டம் அல்லது பாபிலோன் அப்படிங்கிற ஒரு மாய வலைக்குள்ள தள்ளப்படுறாங்க. வேர்ல்டு சிஸ்டம் அல்லது பாபிலோன் அப்படின்னா என்ன? சாத்தானால் அடிமைப்படுத்தப்பட்ட மனிதன் தன் ஜீவிய காலமெல்லாம் தேவனை தேடாதபடிக்கு அல்லது அவரை உள்ளபடி அறியாதபடிக்கு சாத்தானுடைய வஞ்சகத்தினால் கண்கள் குருடாக்கப்பட்டவனாக இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டு தன் சுயபலத்தையும் சுய முயற்சியையும் சுய ஞானத்தையும் சார்ந்து கொண்டு தனது சுய மகிமைக்காகவும் சுய பாதுகாப்புக்காகவும் சுய இச்சைகளை தீர்த்து கொள்ளவும் உண்டாக்கி கொள்ளும் சமய அரசியல் பொருளாதார கலை பண்பாட்டு அமைப்பே உலகம் அல்லது பாபிலோன் ஆகும். பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை பாபேல் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இதன் அர்த்தம் குழப்பம் அல்லது தாறுமாறு. ஆதியாகமம் 11:1-9 ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு, வாசிக்கலாமா? பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில் சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் நீங்கள் போய் உலகமெங்கும் பரவி உலகத்தை உங்களுக்கு கீழ்படுத்துங்கன்னு சொன்னார். இவங்க என்ன பண்ணுறாங்க? வந்து டைரக்ட் ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுறாங்க. நம்ம சிதறி போகாதபடிக்கு ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 5 வசனம், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது அவர்கள் நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பாருங்க, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் வந்து இதுக்கும் கர்த்தர் பாஷையை சிதறடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு புக்கில் வாசித்தேன், அந்த ஆத்தர் அழகாத ஒரு நாடகம் மாதிரி சொல்லியிருந்தார். என்னென்னா, அவங்க வந்து அந்த
பெரிய கோபுரத்தை கட்டினாங்க இல்லையா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 மாடி கட்டியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட் ஒரு 12 மாடி போயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து எப்படி, அந்த காலத்தில் வந்து மொபைலோ அல்லது கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எதுவுமே கிடையாது. அப்போ 12வது மாடியில் ஒருத்தர் இருப்பான், கட்டிக்கிட்டு இருக்க ஒருத்தர் இருப்பான், கீழே வந்து அந்த சாந்து செங்கல் எல்லாம் வச்சுருப்பாங்க. அவனுக்கு வந்து செங்கல் வேணும்னு வச்சுக்கோங்களேன், 12வது மாடியில் இருக்கவன் கீழே இருக்கவன்ட்ட செங்கல் வேணும்னு எப்படி சொல்லுவான்? அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்களான்னா, 12வது மாடியில் ஒருத்தர் இருப்பான், 11வது மாடியில் ஒருத்தர் இருப்பான், 10வது மாடியில் ஒருத்தர் இருப்பான், அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொரு மாடியிலையும் ஆட்களை வச்சுருப்பாங்க. இப்போ 12வது மாடியில் இருக்கவன் எனக்கு செங்கல் வேணும் அப்படின்னு சொன்னான்னா அதை 11வது மாடியில் இருக்கவன் வாங்கி அது 10வது மாடிக்கு சொல்லுவான், 9வது மாடிக்கு வரும், அப்படியே கீழே வந்து அந்த மாதிரி தான் அவங்களோட அந்த ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்களாம். தேவன் வந்து அந்த பாஷையை தாறுமாறாக்கணும்னே 12வது மாடியில் இருக்கவன் சொன்ன விஷயம் 11வது மாடியில் இருக்கவனுக்கு புரியாது, அவன் சொன்னான்னா 10வது மாடியில் இருக்கவன் வேற மாதிரி புரிஞ்சுக்குவான். ஸோ இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு பாருங்க. இதுதான் பாபேல் அல்லது குழப்பம். ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்குற அந்த பாபிலோன் இருக்கு பாருங்களேன், அது வந்து நெஜோ பாபிலோன் தி கிரேட் அப்படிங்கிறதோட நிழலாட்டம் தான். நெஜோ பாபிலோன் தி கிரேட் அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படாத ஒரு பெரிய வல்லரசு. இதன் எல்லைக்கு வெளியே எந்த மனுஷனாலையும் ஓட முடியாது. இது மனுஷனுடைய தலையெழுத்து, சாத்தானுடைய அதிகார மையம், தேவனுடைய சாபம். சரி, இது ஒரு பெரிய வல்லரசு அப்படின்னா அதுக்கு வந்து அந்த வல்லரசோட ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அந்த வல்லரசோடைய ஆஃபீஸ் என்ன தெரியுமா? எவ்ரி ஹியூமன் ஹார்ட், ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயம். என்னங்க அதிர்ச்சியாக இருக்கா? மனுஷன் கூட்டமாக வாழணும்னானே அவனுக்கு மதம், அரசியல், பொருளாதாரம், கலை, கலாச்சாரம், இந்த 5 விஷயமும் அவனுக்கு கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் அவனால் கூட்டமாக வாழவே முடியாது. நீங்கள் பாருங்கள், ஆப்பிரிக்காவுடைய அடர்ந்த காடுகளுக்குள்ள தனியாக வாழ்கிற ஒரு மனித கூட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதெல்லாம் இருக்கும். அவங்களும் ஒரு பிரிமிட்டிவ் மதத்தை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் முறைகள் இருக்கும், எல்லாம் அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாது. ஆனால் இந்த 5 விஷயங்கள் இருக்குது பாருங்களேன், இதில் தான் பிசாசு தன்னுடைய கையை வைக்கிறான். ஏங்க, இந்த 5 விஷயமே நல்லது தானே? நல்ல விஷயம் எப்படி தீமையாக மாற முடியும்? மதம் நல்லது தான், எல்லா மதமும் நல்லது தான் சொல்லுது. அரசியல் ஒரு நல்ல கட்டமைப்புக்குள்ள மனுஷனை கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்டது. பொருளாதாரம் அதுவும் நல்ல விஷயந்தான். கலை கலாச்சாரம் எல்லாமே நன்மை தான். ஆனால் அது எப்படி தீமையாக மாற முடியும்? பாருங்கள், யூதர்களுக்கு தேவன் எல்லாத்தையுமே அவரே கொடுத்தாரு. ஆனாலும் அவங்களும் விழுந்து போனாங்க. காரணம் என்ன? அது விடுங்க, பல கிறிஸ்தவ சபைகளும் ஊழியக்காரங்களும் கூட இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கிறதுக்கான காரணம் என்ன? பாபிலோன் தனக்குள்ள மரணத்தை கொண்டுள்ளது, அதுதான் காரணம். டெத்து அந்த பாபிலோனுக்குள்ளே இருக்குது. அது எவ்வளோதான் நல்லா ஆரம்பித்தாலும் அதில் அந்த டெத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த எசன்ஸு, அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டர் கொடுத்த அந்த சாபம், அந்த டெத்து உள்ளே இருக்கிறதுனால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆகிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவருடைய ராஜ்யத்தோட ஒரு அழகு என்ன தெரியுமா? அது ஒரு கடுகு விதையளவு ஆரம்பிக்குங்க, ஆனால் அதோடைய முடிவு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஆண்டோடைய எல்லாமே ஆரம்பம் அற்பமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பாருங்க, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். ஆனால் பாபிலோன் எப்படி தெரியுமா? பிரகாசம் ஆரம்பிக்கும், இருட்டில் போய் முடிஞ்சிடும். அதுதான் நல்ல பிரகாசம் ஆரம்பிக்கும், அப்படியே செம பிரைட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் மங்கி கடைசியில் இருளில் போய் முடியும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, ஒரு 60 இயர்ஸுக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்துச்சு, சினிமா உலகம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நல்ல படங்கள் வந்துச்சு, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோ டீசெண்டாக இருக்கும், அவ்வளோ நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு சொன்னாங்க, அதனால எவ்வளோ விடுதலை போராட்டம் அது இதுன்னு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, அரசியல் எப்படி இருந்துச்சு, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாங்க, எவ்வளோ தூய்மையான அரசியல் அந்த காலத்தில் இருந்துச்சு. நல்ல விஷயம் தானே? எப்படி இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது? இன்றைக்கி ஏன் சினிமா உலகம் இந்த நிலைமையில் இருக்குது? இன்றைக்கி ஏன் அரசியல் உலகம் இந்த நிலைமையில் இருக்குது? பாபிலோன் தன்னுள் மரணத்தை கொண்டுள்ளது. அது எப்படி தெரியுமா? ஆரம்பத்தில் பிரகாசமாக இருக்கும், முடிவு கேவலமாக இருக்கும். அதுதான் பாபிலோன் ஒரு வல்லரசு அப்படின்னும், அதோடய எல்லைக்கு வெளியே எந்த மனுஷனாலையும் தப்பிச்சு ஓட முடியாது அப்படின்னு சொல்லியும் நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன் தெரியுமா? அந்த வல்லரசுடைய தலைமை செயலகமே ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே தான் இருக்குது. வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 1-5 வாசிக்கலாமா? 7 கலசங்களை உடைய
அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட கூட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவினாலே பூமியின் குடிகளும் வெறிகொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகாபாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாருங்க, இந்த மகாபாபிலோன் ஒரு பெரிய மிஸ்ட்ரி, ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பூமியுடைய அரசாங்கங்களும் மக்களும் இவளுடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த வேசி உட்கார்ந்துருக்கிற தண்ணீரை கண்டாயே அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. அந்த ஜலம், அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாதிகளுக்கும் மக்களுக்கும் அடையாளம். அவள் கையில் ஒரு பொற்பாத்திரம் இருக்குன்னு, அந்த பாத்திரத்தில் வேசித்தனமாகிய மது இருக்குன்னு வாசித்தோம் இல்லையா. அந்த மதுவை பூமியில் உள்ள ராஜாக்களும் ஜனங்களும் குடித்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ மது குடித்தா என்ன வரும், போதை வரும். என்ன போதை? ஆன்மீக போதை, பாரம்பரிய போதை, ஞானம் கொடுக்குற போதை, அதிகாரம் கொடுக்குற போதை, புகழ் கொடுக்குற போதை, ஐஸ்வர்யம் கொடுக்குற போதை, களியாட்டம் கொடுக்குற போதை, இது எல்லாமே மனுஷனை ஒரு பைத்தியம் மாதிரி மாற்றிடுச்சு. தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டு, தேவனுடைய ரூபமாக படைக்கப்பட்டு, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக உயர்ந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்ட மனுஷன் எப்படி ஆகிட்டோம், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனுஷனுடைய தன்னுடைய சுபாவத்தை இழந்து மிருகம் மாதிரி ஆயிட்டான். பாருங்க, இந்த போதையெல்லாம் கொடுக்குற மது, அதாவது ஒரு சேனல்னு சொல்லலாம். என்னென்ன சேனல் தெரியுமா? மதம், அரசியல், வியாபாரம், கலை, கலாச்சாரம், இதெல்லாம் தான். அதாவது மதத்தின் வழியாக ஆன்மீக போதை, பாரம்பரிய போதை, ஞானம் கொடுக்குற போதை, அரசியல் வழியாக அதிகார போதை, புகழ் போதை, வியாபாரம் வழியாக ஐஸ்வர்ய போதை, இப்படின்னு ஒவ்வொன்று வழியாகவும் பிசாசு தன்னுடைய விஷயங்களை உள்ளே திணிச்சுக்கிட்டே இருக்கான். பாயசனை உள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்கள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேல்யூஸை பிசாசு உள்ளே கொடுக்குறாங்க. இப்படி தான் கண்கள் குருடாக்கப்பட்டு இருதயம் வந்து கொழுத்து போய் மனுஷன் முற்றிலுமாக தேவனை விட்டு பிரிஞ்சு தேவனை அறியக்கூடாதவனாக மாறிட்டான். நீங்கள் சில நேரத்தில் பார்க்கலாம், ரோட்டு ஓரத்தில் பக்கத்தில் டாஸ்மாகில் குடிச்சிட்டு ஃபுல் போதையில் விழுந்து ரோட்டில் விழுந்து மண்ணோட மண்ணை முகத்தில் மண்ணெல்லாம் ஒட்டி கிடக்கும், அந்த வழியாக வண்டி போகும், எல்லாம் போகும், இன்னுமே சொரணை இல்லாமல் படுத்து கிடக்கிற மனிதர்களை பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் மனுஷன் அந்த பிசாசு, அதாவது அந்த பாபிலோன் கொடுக்குற வேசித்தனமாகிய மதுவினால் நிறைஞ்சு வெறி கொண்டவனா, தன்னை சுற்றி என்ன நடக்குது, தான் எதுக்கு படைக்கப்பட்டோம், தன்னுடைய நோக்கம் என்ன, தன்னுடைய டார்கெட் என்ன, தான் அடைய போகிற பந்தய பொருள் என்ன, எதுவுமே தெரியாமல் ஒரு சுரண கட்டவனாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, பாருங்கள், தேவன் வந்து மனுஷனை தன்னை சார்ந்து கொண்டு இது நன்மை இது தீமைன்னு தெரிந்து தன்னை போலவே வாழணும் அப்படின்னு ஆண்டவர் படைத்தார். ஆனால் மனுஷன் எதை சூஸ் பண்ணால், இல்லை நானாக நன்மை தீமை நானாக கற்றுக்கொள்வேன், நானாக அது பண்ணிக்குவேன், நானாக டிசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தான் இல்லையா. ஆனால் இன்றைக்கி அவனாக நன்மை தீமை என்னன்னு டிசைட் பண்ணான், இல்லைங்க, அவன் உண்டாக்குன சிஸ்டம் வழியாக பிசாஸ் ஆப்ரேட் பண்ணுறான். இது நன்மை இது தீமை, இது உயர்வு இது தாழ்வு, இது மேன்மை இது இகழ்ச்சி, இது விலையேறப்பட்டது இது மலிவானது, இது அவசியமானது இது அவசியமற்றது, இந்த மாதிரியான மதிப்பீடுகளை பிசாசு இந்த சிஸ்டம் வழியாக மனுஷனுக்குள்ளே நுழைக்கிறான். இதை பின்பற்றி தான் மனுஷன் தன்னுடைய மனப்போங்கையை அமைச்சுக்கிறான். தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் இதை வச்சு தான் அவன் திட்டமே போடுறான். மனுஷன் தன்னில இழக்கிறான், தான் யாருங்கிறதே அவனுக்கு புரியலை, நான் எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறது தெரியலை. கேட்டுக்கு போகிற வாசலுக்குள்ளே, விசாலமான வாசலுக்குள்ளே சர்வசாதாரணமாக விளைவு தெரியாமையே நுழைகிறான். மொத்தத்தில் இந்த உலகம் ஒரு நாடகம் மேடை, எல்லா மனுஷனும் ஒரு நடிகன் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நடிகனாக மாறிட்டான். இதுதாங்க டிசப்ஷனுங்கிறது. பாபிலோம் சுயத்தையும் பணத்தையும் சுற்றியே மனுஷனை சுழல வைக்கிது. இந்த மாய வலையை வந்து வெளியே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? பாபிலோன் பிசாசுடைய அதிகார மையம் அப்படின்னு பார்த்தோம். பாபிலோனில் தேவ சாபம் இருக்குது, அதாவது செல்ஃபிஷ் ஆம்பிஷன், சுய நோக்கம், சுய முயற்சி,
வேர்வசந்த உழைக்கிறது, தனக்குன்னு ஒரு கிங்டம் கட்டுறது, முன்னேற்றம், இதெல்லாம் ஒரு மனுஷன் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற மனுஷன் சொல்லி உலகம் அவனை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடும். அதெல்லாம் ஒருத்த இழந்துட்டான் அப்படின்னா அவனை வந்து அது மனுஷனாகவே மதிக்காது. இதுதான் பாபிலோன் கற்றுக் கொடுக்குற மதிப்பீடு. ஒரு மனுஷனை சாதனையாளன் அப்படின்னு சொல்கிறதே அவங்க இதெல்லாம் வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பிரசங்கி 3:10 சொல்லுது, இது தேவன் நியமித்த தொல்லை. நாம் சுய நோக்கம், நம்ம சுய முயற்சிகள், வேறு சிந்த உழைக்கிறது, ராஜ்யத்தை கட்டுறது, வெற்றி, நம்ம கொண்டாடுற வெற்றி தேவன் நியமித்த தொல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பிரசங்கி புக்கில் பார்த்தீங்கன்னா முத முதல்ல எனக்கு தெரிஞ்ச பைபிளில் இந்த பாபிலோனை பற்றி டீட்டெயில்டாக எழுதின ஃபஸ்ட்டு புக்கு பிரசங்கி புக்கு தான். ஆண்டவர் தரிசனத்தில் வந்து அவன்கிட்ட கேட்பார், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவன் கேட்பான், ஞானம் வேணும்னு சொல்லி. பாருங்கள் அந்த ஞானம் அவனுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்குதுன்னு சொல்லி முத முதல்ல அவன் வந்து இந்த பாபிலோன்கிற மாய வலையை பார்க்குறான். தன்னுடைய ஞானத்தினால் அதை பார்த்துட்டு அலறான், ஐயோ மாயா இது அப்படின்னு. பாபிலோனுடைய கொடிய முகத்தை கண்டு அவன் உண்மையிலேயே விளவளத்து போகிறான். அது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அதில் தாங்கும் சிக்குன் இருக்கும் அப்படிங்கிறத அவன் பார்க்குறான். ஒரு இடத்துல சொல்லுவான் பிரசங்கி 1:13, வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அகப்படும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி இருந்த மனுஷனுக்கு இல்லைங்க, விழுந்து போன மனுஷனுக்கு தேவன் தலையில் எழுதிட்டார். தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். இந்த பாபிலோனுடைய கொடிய முகத்தை கண்டு பிரசங்கி அலறான், ஐயோ என்ன பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. அதுக்குள்ளே தானும் சிக்குண்டு இருக்கிறத பார்த்து சஞ்சலப்படுறான். பிரசங்கி 2:11 வாசிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் என் உள்ளத்தில் சொல்லி கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாக இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தினால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை நாட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளை சகல வித கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சிக்கிறதுக்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லோரை பார்க்கலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜசம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லோரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த எல்லா முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்களில் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட சகல பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பாருங்க சாலமன் என்ன சொல்கிறாரு, எல்லாமே நான் வந்து ஞானத்தினால் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன் அப்படிங்கிறார். எல்லாமே இருக்குது, ஆனாலும் இதை விட்டு வெளியே வர முடியல அப்படிங்கிறது தான். ஏன்னா சாலமோன் வலை ஏற்பாட்டை சேர்ந்தவர். இதனால் நம்ம இந்த பாபிலோனுடைய கொடூரமான வலையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்திருக்கு. கொஞ்சம் கூட வாங்க பாருங்கள். இதில் சாலமோனுக்கு கடைசியில் ஒரு தெளிவு வருது. என்ன தெளிவு தெரியுமா? அவருடைய நாலேஜுக்கு அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது அதுதான். பிரசங்கி 5:18-20, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்திலும் பலனை அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று கண்டேன். அதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அவன் இருதயத்தில் மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறபடியால்
அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். ஸோ சாலமோனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவ்வளவுதான். இந்த பேஜில் இருக்கும் ஃபோட்டோஸ் ரெண்டையும் பாருங்களேன். ஒரு பக்கம் அதிகப்படியான கொடுமை, இன்னொரு பக்கம் அதிகப்படியான வறுமை. இந்த ரெண்டு கூட்ட மக்களையும் படைச்சது கர்த்தர் தான். ஏங்க இப்படி ஒரு வித்தியாசம்? ஏன் இந்த கொடுமையான கூட்டம் தேவனுக்கு பிரியமான கூட்டமா, அல்லது வறுமையில் இருக்கிற கூட்டம் தேவனுக்கு பிரியமில்லாத கூட்டமா, அல்லது இவங்க பாவம் செஞ்சவங்களா, அல்லது அவங்க புண்ணியம் செஞ்சவங்களா? ஏன் இந்த வித்தியாசம்? இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை நிர்ணயிக்கிறது எது? தேவன் நீதி உள்ளவர்களும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர்களும் வாசிக்கிறோம். அப்படியானா இந்த பச்சை குழந்தைங்க, ஒரு பாவமும் அறியாத குழந்தைங்க, இவ்வளவு குளூரமான அநீதிக்குள்ளாக தள்ளப்பட்டதன் காரணம் என்ன? இந்த உலகம் ஒரு நாடக மேடைன்னு சொல்கிறாங்க இல்லை, நாடகம்னு இருந்தால் அதில் ஆதாரமாக ஒரு கதாநாயகன் இருப்பான்ல, இந்த வேர்ல்டு சிஸ்டத்துடைய கதாநாயகன் யாருன்னு தெரியுமா? பொருள், ஆதாரம், பொருளாதாரம், பணம். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய வசதி, அந்தஸ்து, பாதுகாப்பு, மகிழ்ச்சி, திருப்தி, இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது பணம். ஒரு ஃபேமிலியில் எடுத்துக்கோங்க, அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இருக்கிற மரியாதை இன்னொருத்தருக்கு இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அவர் நிறைய சம்பாதிக்கிறவராக இருப்பார். அது மாதிரி இந்த உலக அரங்கத்திலே சரி, ஒரு தேசத்துக்கு இருக்கிற மரியாதை இன்னொரு தேசத்துக்கு இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அந்த தேசத்துடைய பொருளாதார நிலை. வியாபாரத்தை மையமாக கொண்டு இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதையுமே வாங்க முடியாது. ஒரு ரொட்டி துண்டு கூட வாங்க முடியாது. மருத்துவ உதவி கிடைக்காது. இருப்பிடம், ட்ரெஸ்ஸு எதுவுமே கிடைக்காது. மொத்தத்தில் பணம் இல்லாமல் மனுஷனால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்குள்ள மனுஷனை தள்ளி அவனுக்கு தவறான மதிப்பீடுகளை கற்றுக் கொடுத்து குருட்டாட்டம் பிடிக்க வச்சது இந்த உலகம், வேர்ல்டு சிஸ்டம். ஒரு மனுஷனுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாவற்றுக்கும் பணமே ஆதாரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு மனுஷனும் பணத்தை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேடும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். அந்த பணத்தால் தான் உறவுகள் பிரியுது, கொலைகள் நடக்குது, வஞ்சகங்கள், திருட்டு, 1,000 கோடி 2,000 கோடி ஊழல்கள், களியாட்டம், தாலியை அடகு வச்சு சூதாடுகிற அளவுக்கு பயங்கரமான சூதாட்டங்கள், பொய்கள், விபச்சாரங்கள், பகைகள், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை சுற்றியே தான் நடக்குது. பணம் வந்தால் உள்ளம் மகிழுது, அதே சமயத்தில் அந்த பணத்தை எழுந்துட்டா உள்ளம் தவியாக தவிக்குது. பாருங்கள், விக்கிரக ஆராதனை குறித்து கிறிஸ்தவத்தில் நம்ம அதிகமாக பேசுகிறோம். உண்மையான விக்கிரக ஆராதனை எது? மனுஷன் தான் கைகளினால் உண்டாக்கினதை தானே விழுந்து வணங்குகிறது தான் அந்த விக்கிரக ஆராதனை. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டு போனாரே, எந்த ஒரு மனுஷனும் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனை சிநேகிச்சு இன்னொருத்தனை பகைப்பான், அல்லது ஒருத்தனை சேவிச்சு இன்னொருத்தனை அசட்டை பண்ணுவான்னு சொல்லி நாம் நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் பணத்தை தானே சேவிக்கிறோம், பணத்துக்காகத்தானே ஓடுறோம். பணம் தானே நம்முடைய எல்லா காரியங்களையும் நிர்ணயிக்குது. நம்ம கர்த்தரை தேடுறதே உலக ஆசீர்வாதங்களுக்கு தானே. பிரியமானவர்களே, சொல்லுங்கள், யாரை சேவிக்கிறோம், யாரை அசட்டை பண்ணுகிறோம்? நாம் பின்பற்றுகிறது உண்மையான கிறிஸ்தவம் தானா? நான் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்லி உங்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்ப விரும்புகிறேன். ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கும், அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கும், அவர் ஒரு டீமை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த டீமில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டீமோட டார்கெட்டை முடிப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியில் நிறைய டீம்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்கும். அந்த எல்லா டீம்ஸும் சேர்ந்து அந்த கம்பெனிக்குன்னு ஒட்டுமொத்த விஷன் இருக்கும். அந்த விஷன் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு கம்பெனியாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. எத்தனையோ பிஸ்னஸஸ் இருக்குது, எத்தனையோ வியாபாரங்கள், தொழில்கள், என்னென்னமோ இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று கட்டுறோம். எதங்க கட்டுறோம்? வி ஆர் பில்டிங் த இன்விசிபிள் பாபிலோன். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தில் அந்த ஜனங்கள் கண்ணுக்கு தெரிகிற ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கிங்டம் கட்டிகிட்டு இருக்கோம், அல்லது கட்டும்படியாக இந்த உலகத்தால் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வேலையை என்னுடைய முன்னோர்கள் என்கிட்ட திணித்தாங்க, நான் என்னுடைய தலைமுறைகிட்ட திணிப்பேன். இதுதான் தலைமுறை தலைமுறையாக நடந்துகிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், பூமி எங்கும் ஒரே பேச்சு, ஒரே விதமான பாஷை இருந்துச்சுன்னு சொல்லி. அதனால் அந்த ஜனங்கள் அதை தடையில்லாமல் செஞ்சாங்க.
ஆனால் இன்றைக்கி எத்தனையோ விதமான லாங்குவேஜஸ் இருந்தால் ஒரே ஒரு காமன் லாங்குவேஜ் வந்துருச்சு, இங்கிலீஷ். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ஒருங்கமைக்கப்பட்ட வியாபார முறை இன்றைக்கி இருக்குது. நான் இங்கே உட்காந்துட்டு, நான் சென்னையில் உட்காந்துக்கிட்டு பிரேசிலில் இருக்க ஒருத்தரோட நான் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்க ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒருத்தரோட ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உலகம் இன்றைக்கி சுருங்கிருச்சு. மறுபடியும் அந்த பழைய ஆதியாகமம் 11 அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். தேவன் முதலாவதாக மனிதர்களை உருவாக்கும் போது அவங்கக்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதாவது பூமி முழுவதுமாக பரவி பெருகுங்கள் அப்படிங்கிறது. ஆனால் மனிதர்கள் செஞ்சது என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடி வாழ ஆரம்பித்தாங்க. அதாவது சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே வந்துச்சு. முதன் முதலாக பட்டணத்தை கட்டினது யார் தெரியுமா? காயின். யார் அந்த காயின்? தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செஞ்ச ஆதாமுடைய மூத்த மகன். ஆதியாகமம் 4:17 சொல்லுது, காயின் தான் முதலாவது சிட்டியை கட்டினதான். அதுக்கடுத்து ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக நிம்ரோத் அப்படிங்கிற தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறதான அந்த நிம்ரோத் பட்டணங்களை கட்டினான். அவன் கட்டின நகரங்களில் ஒன்று தான் பாபிலோன். பாருங்க, ஆதியாகமம் 11:1 நம்ம அந்த ஜனங்கள் வந்து பாபிலோன் அந்த பாபில் டவரை கட்டுறதை பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அவங்க வந்து டவரை மாத்திரம் கட்டலை. 4 பாருங்கள், பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அதாவது ஏன் ஒரு டவரை கட்டினாங்க, ஏன் ஒரு பட்டணத்தை கட்டினாங்க? நோவா காலத்து பெருவெள்ளம் ஏற்படுத்தின பாதிப்பு, இன்னொரு வெள்ளம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற பயம். தேவன் சொன்னார், இனிமேல் நான் ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை போட்டார். ஆனால் அந்த உடன்படிக்கையில் அவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லை. மறுபடியும் ஒரு பெருவெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருப்போம், எல்லாரும் ஒரு அங்கே ஒரு பெரிய டவரை கட்டுவோம், திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாரும் ஓடி போய் டவரில் ஏறி நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். இதுதான் அவங்க போட்ட பிளான். இன்றைக்கி நாம் கட்டிக்கிட்டு இருக்க பாபிலோனும் கிட்டத்தட்ட அப்படி தாங்க. தேவன் நமக்கு உண்டாக்கி வச்ச புதிதும் ஜீவனுமான மார்க்கத்து மேலே நம்பிக்கை இல்லை. அவர் நமக்காக உண்டாக்குகிற கைகளினால் கட்டப்படாத அந்த மகா நகரத்து மேலே வாஞ்சை இல்லை. அதுக்கு பதிலாக நாமளே ரத்த சிந்தி வேர்வை சிந்தி நமக்கு ஒரு பெரிய கிங்டமை உருவாக்குவோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். அதோட விளைவு தான் இத்தனை ஸ்கைஸ்கிராப்பர்ஸ், பெரிய பெரிய பில்டிங், வால் ஸ்ட்ரீட்டு, சேட்டிலைட்ஸ், ஆர்மீஸ், சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜி எல்லாமே. பிரியமானவர்களே, அந்த பாபிலோனை தேவன் ஒரே நாளில் உடைச்சி போட்டார். அதே தான் இந்த பாபிலோனுக்கும் நடக்க போகுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தூதர்கள் சொல்கிறாங்க இல்லையா, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு சொல்லி. அது இந்த பாபிலோனுக்கு பரலோகம் ஊத போகிற சங்கு. பாருங்க, வெளிப்படுத்தல் 18:7 முதல் வாசிக்கிறேன். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று சொல்லி தன் இருதயத்தில் எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்னியால் சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனாலே உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினாலே பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ பாபிலோனே, மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்கள் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாமரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவிதமான வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவிதமான வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெங்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளைக்கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டைகளையும் தூப வர்க்கங்களையும் தைலத்தையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி கொள்வார்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். ஒட்டுமொத்த பிசினஸ் வேர்ல்டு ஒரு நாள் அலரப்போகுது. உன் ஆத்மா பட்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின. கொழுமையானவைகளும் சம்பரமமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின. நீ அவைகளை காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்வான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினாலே பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடைகளும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். பிரியமானவர்களே, அந்த அழுது துக்கிக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க போகிறோமா? அல்லது
தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடி கைகளினால் கட்டப்படாத அந்த பட்டணத்துக்காக ஏங்கி அவரோட அந்த தூதர்களோடு நின்று பாபிலோன் அழியிறத வேடிக்கை பார்க்க போகிறோமா? டிசிஷன் நம்ம கையில் தான் இருக்கு. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஐடி கார்டை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நீங்கள் அந்த கம்பெனியோடைய ஸ்டாஃப் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அந்திகிறிஸ்துவோடைய முத்திரை 666 அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த அந்திகிறிஸ்துவோடைய முத்திரை என்ன அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கு எக்கச்சக்கமான உபதேசங்கள் பெருகி போச்சு. பார் கோடுங்கிறாங்க, மைக்ரோ சிப்புங்கிறாங்க, புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா இதுதான் அந்திகிறிஸ்துவோடைய முத்திரைங்கிறாங்க. திடீர்னு யாராவது ஒரு செலிபிரிட்டி உருவாகிட்டாருன்னா இவர் தான் அந்திகிறிஸ்துங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஜனங்களை குழப்பிக்கிட்டே இருக்கு. அந்திகிறிஸ்துவோடைய முத்திரை ரொம்ப சிம்பிளுங்க, என்ன தெரியுமா? அந்திகிறிஸ்துவோடைய முத்திரை எங்கே வாங்குவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது, வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ. பாருங்க, நம்ம அந்த பாபிலோனுடைய கட்டுமான பணிக்காக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? நம்முடைய கரங்களினால் வேலை செய்கிறோம், மூளையினால் சிந்திக்கிறோம். ப்ளூ காலர் ஜாப், ஒயிட் காலர் ஜாப், இதுதாங்க. அதாவது நீங்கள் நித்தியத்தின் மேலே வாஞ்சியே இல்லாமல் உலகத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உலக ஆசீர்வாதங்கள் மேலேயே நோக்கமாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய இருதயம் அப்படியே பூமியில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் முழு மனசோட பணம் 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 பணம்னு ஓட ஆரம்பிச்சுருவீங்க. உலக பிரகாரமான கௌரவம், உலக பிரகாரமான ஊதிய உயர்வு, உலக பிரகாரமான அதிகாரம், உலக பிரகாரமான புகழ் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சுருவீங்க. அதுதான் ஒரு பாபிலோன் ஊழியனுடைய அடையாளம். நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணலை அதெல்லாம் விஷயமே இல்லைங்க. நீங்கள் ஆல்ரெடி அந்த முத்திரையை தரிச்சாச்சு. ஏன்னா உங்களுடைய கையையும் உங்களுடைய மூளையையும் முழுசாக அங்கே கொடுத்துட்டீங்க. பிரியமானவர்களே, பாபிலோனுக்கு இன்றைக்கி ஒரு மனுஷன் வேலை செய்யலை அப்படின்னா அவனால் எதையும் கொள்ளவும் முடியாது, விற்கிறதுக்கு அவன்கிட்ட ஒன்றும் இருக்கவும் இருக்காது. பிரியமான, இதைத்தான் வசனம் சொல்லுது. பாபிலோனுக்கு ஒரு மனுஷன் ஊழியை செய்யலைன்னா அவனால் விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. பிரதர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாருமே அந்திகிறிஸ்துவோடைய முத்திரையை தரிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க. அதாவது ஒரு மனுஷன் உலக வேலை செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் அந்திகிறிஸ்துவோடைய முத்திரையை தரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அதே சமயத்தில் ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவ சபையில் ஒரு ஊழியத்தை செய்கிறான் அப்படிங்கிறதுனால அவன் பரலோக முத்திரையை தரிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாம் யாருக்காக வேலை செய்கிறோம், என்ன நோக்கத்துக்காக செய்கிறோம், எந்த விதமான மதிப்பீடுகளை நாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நாம் பாபிலோனுடைய எம்ப்ளாயியா அல்லது தேவனுடைய எம்ப்ளாயியா அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். பிரியமானவர்களே, தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலின்படியையும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் படைத்து தன்னோடு கூட உறவு கொள்ளும்படியான ஒரு மேன்மையான இடத்தை அவனுக்கு கொடுத்துருக்க, மனுஷனும் தன்னுடைய தெரிந்து கொள்ளதுனால மிருகத்தை விட கேவலமான நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டு மாயையான வீணான பாபிலோனுக்காக சூரியனுக்கு கீழேப்படுகிற பிரயாசத்தை குறித்து வேதம் கொடுக்குற கமெண்ட் என்ன தெரியுமா? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். பாருங்க, தேவன் மனுஷனுக்கு ஒரு மேன்மையான இடத்தை கொடுத்துருக்க, அவனும் எத்தனையோ வேஷங்களை தனக்கு போட்டுக்கிறான். பிஸ்னஸ் மேன்கிற ஒரு வேஷம், அரசியல்வாதிங்கிற ஒரு வேஷம், நடிகன்கிற ஒரு வேஷம், எம்ப்ளாயின்ற ஒரு வேஷம். பாருங்க, ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த வேஷத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வாழ்வேன், நான் இந்த வேஷத்தில் இருக்கிறேன் அதனால் நான் இப்படிப்பட்ட ஒரு வாகனத்தில் போனால் தான் அது எனக்கு பெருமை, நான் இந்த ஒரு வேஷத்தில் இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்தால் தான் எனக்கு பெருமை. பாருங்க, எத்தனையோ விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டு அதுக்காக ஓடுறோம், அதுக்காக சஞ்சலப்படுகிறோம், அந்த பெருமையை நிலைநாட்ட ஆஸ்தியை சேர்க்கிறோம், கடைசியில் அதை யார் வாரிட்டு போவான்னு நமக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் சொல்லுது, இந்த சூரியனுக்கு கீழேப்படுகிற பிரயாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது குறித்து சொல்லுது, அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதுனால் அவனுக்கு லாபம் என்ன? பாருங்க, நமக்கு நிலையான நித்திய வாழ்வு ஒன்று இருக்குது, அந்த வாழ்வை எது நிர்ணயிக்குது தெரியுமா? இன்றைக்கி நம்ம பூமியில் வாழ்கிற வாழ்க்கை, நம்ம எதுக்காக ஓடுறோம், எதுக்காக பிரயாசப்படுறோம், அதுதான் அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. அது தெரியாமல் அழிஞ்சு போகிற விஷயங்களுக்காக காற்றுக்கு பிரயாசப்பட்டதுனால என்னத்தங்க கட்டிட்டு போக போகிறோம்? இது போத புத்தி மயக்கம், பைத்தியம், மதிகேடுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. இதுக்கு தப்ப வழி இருக்கா? நம்ம பூமியில் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுமா? நிச்சயமா வழி இருக்கு. தேவன் உண்டாக்கின புதியதும் ஜீவனுமான மார்க்கம் இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைவது எப்படி?
மத்தேயு 11:28 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். ஆனால் அந்த வசனத்தை இன்னைக்கு எப்படி எப்படியோ வியாக்கியானம் பண்ணுறாங்க. அந்த வசனத்துடைய அர்த்தம் இதுதாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாம் கொடுத்த சாபம் என்ன, நீ நெத்தி வேர்வை நிலத்தில் விழ உழைக்கணும். ஆனால் ஆதாமுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதம் என்ன, ஆதாம் படைக்கப்பட்ட முதல் நாளே அவனுக்கு இளைப்பாறுதல், அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு, அப்புறம்தான் வேலை. ஆனால் சபிக்கப்பட்ட பூமியில் ஆதாம் நெத்தி வேர்வை நிலத்தில் சேர்ந்த உழைக்கணும். பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஆண்டவர் கூப்பிட்றாரு. என்ன வருத்தம், என்ன பாரம்? பாபிலோன்னாலே அது மாயை, சஞ்சலம், வியர்வை, ரத்தம், வேதனை, உழைப்பு, நஷ்டம், கஷ்டம், அடிமைத்தனம் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த வருத்தத்தை பாரமாக சுமக்கிறவங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரு, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். தேவன் ஆதாமுக்கு முதன் முதல்ல கொடுத்த அதே ரெஸ்ட் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு திரும்ப கிடைக்குதுங்க. இன்றைக்கி நம்ம கூட்டை விட்டு அலையிற குருவி மாதிரி கால் வைக்க இடம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அலையிறோம்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்ட தான் இயேசு கிறிஸ்து தாங்கிட்ட கூப்பிட்றாரு, நீங்கள் ஏங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இது உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாதுங்க, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான் இதை நம்ம கொடுக்க முடியும். கல்வாரி சிலுவை வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு தர்ற விடுதலை என்ன, முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, புத்திர ஸ்வீகாரங்க, அப்பா பிதாவேன்னு சொல்லி சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ராஜாதி ராஜாவை பார்த்து நம்ம கூப்பிடலாம். அது மாத்திரமல்ல, இனி நாம் ஒரு புதிய ராஜ்யத்துடைய அங்கம், பரலோக ராஜ்யத்துடைய குடிமக்கள். இதுவரைக்கும் பாபிலோன் கொடுத்ததான அந்த மதுபான போதையில் மதிமயங்கியிருந்தோம்ல, அதை தேவன் முற்றிலுமாக நீக்கி போட்டு பரலோக ராஜ்யத்துடைய மதிப்பீடுகளை கொடுக்கிறார். அடுத்ததாக இளைப்பாறுதல், மறுபடியும் தேவனோடு ஐக்கியம் கொள்கிற பாக்கியம். முன்பு ஆதாம் செய்த தவறான தேர்ந்தெடுத்தலினால நம்ம நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி கொண்டு தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை இழந்து போனோம்ல, இனி நாம் அப்படி இல்லாமல் தேவனை சார்ந்து கொண்டு ஒளியில் நடக்கிற பாக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்ல திரும்ப திரும்ப வாசிக்கலாம், ஒளியில் நடக்கணும், ஒளியில் நடக்கிறது, ஒளியில் நடக்குது. இதை நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது, புதிய ஏற்பாடுடைய ஆசீர்வாதம் அது. அடுத்து பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற வாழ்வு. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இதை நீங்கள் பார்க்கவே முடியாது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜான் சொல்கிறாரு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஆவினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியன்னு சொல்லி, அதுக்கும் மேலாக நித்திய ஜீவனை தேவன் கொடுக்குறார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுக்குறார். பாருங்கள், இந்த புதிய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவோடு கூட மறிக்கிறோம், அவரோடு புதிய படைப்பாக உயிர்ப்பிக்கப்படுகிறோம், அவரோடு நம்ம ஆளுகையும் செய்ய போகிறோம். இனி நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இனி நாம் பாபிலோனுக்கு அடிமைகள் அல்ல. பாருங்கள், பாபிலோனால் என்னென்னா, நெற்றி வருவ நிலத்தில் சிந்த கஷ்டப்பட்டு தனக்காக தன்னுடைய சுய மகிமைக்காக சுய பாதுகாப்புக்காக ஒரு நகரத்தையும் ஒரு டவரை கட்டி உருவாக்குறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை என்ன தெரியுமா, கைகளால் கட்டப்படாத அழகும் அற்புதமும் உருவான ஒரு புதிய நகரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இயேசு நம்மளை பாபிலோன் பிடியிலிருந்து விடுவிக்கிறாரா? வசனங்களை பார்ப்போமா, கலாத்தியர் 1:4, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் அப்படிங்கிறது வேர்ல்டு சிஸ்டம். 1 யோவான் 5:4 பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் வேர்ல்டு சிஸ்டத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே வேர்ல்டு சிஸ்டத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்து நம்மளை இங்கிருந்து பிச்சு எடுத்துட்டு போய் தன்னுடைய சரீரத்தின் அவயவமாக மாத்திக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் உறுப்பாக மாறிட்டோம்னா அவருடைய பிரெயின் நம்மளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும்ல, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிடும்ல. அப்போ நம்ம அவருக்கு சாட்சியாக வாழ்றது சாத்தியம் தானே. இப்படி தாங்க நாம் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில் இணைக்கப்படுறோம். நம்ம அன்றாட தேவைகளை குறித்தோ அவையில் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கவனிங்க, தேவ ராஜ்யத்துக்குரிய நீதிகள், பொருளாதார முறைமைகள், ஆளுகை முறைமைகள், கலை கலாச்சாரம் எல்லாவற்றையும் நம்முடைய பிரதான மைப்பனாகிய நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துகிட்டிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம்.
இதுதாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம். பவுலும் பேதுருவும் பேசின சுவிசேஷம் இதுதான். இந்த சுவிசேஷத்தை கேட்ட ஜனங்கள் தான் அன்னைக்கு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தாங்க, உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க, தைரியமாக போய் சிங்கத்துடைய வாய்க்குள்ள கிறிஸ்துவுக்காக தன் தலையை கொடுத்தாங்க, ரத்த சாட்சிகளாக மறிச்சாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அவங்க கூடி இருந்த இடம் அசைந்ததுன்னு வாசிக்கிறோம். ஏதோ உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து தான் அபிசுவாசிகள் அலறினாங்க. பிரியமானவர்களே, நாம கேட்ட சுவிசேஷம் எப்படிப்பட்டது? நீங்களும் நானும் கேட்டது இந்த சுவிசேஷமா? நம்மளை கிறிஸ்துவனா மாத்தினது இந்த சுவிசேஷமா? இன்னைக்கு நம்ம கேட்குற சுவிசேஷம் என்ன? ஏசு கிறிஸ்துவனுடைய தலைவலியை சுகமாக்குறாரு, வைத்த வழியை சுகமாக்குறாரு, உனக்கு பதவி உயர்வு கொடுக்குறாரு, உனக்கு வேலை கொடுக்குறாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஷேம், ஷேம். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஆழத்தில் வளராம அகலத்தில் வளர்ந்துட்டு போகுது. யாருக்கு என்ன பிரயோஜனம்? உலகத்துக்கு ஒளியாவா இருக்கிறோம், உலகத்துக்கு உப்பாவா இருக்கிறோம் நம்ம? இல்லைங்க, இடரலா இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தயவு செஞ்சு இந்த மெசேஜை அறகுறையாக கேட்டுட்டு உலக வேலை செய்கிறதே பாபிலோன்னு சொல்லிடாதீங்க. உலக வேலை செய்கிறது பாபிலோன் அல்ல. உலக பிரகாரமான ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்வீங்கன்னா அது பாபிலோன் இல்லை. ஆனால் யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் என்னுடைய ராஜ்யத்தை கட்ட செய்கிறேனா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட செய்கிறேனா, நான் என்னுடைய புகழுக்காக செய்கிறேனா, அல்லது கிறிஸ்துவோடைய மகிமைக்காக செய்கிறேனா, நான் உலகம் கொடுக்குற மதிப்பீடுகளின்படி நான் வேலை செய்கிறேனா, அல்லது பரலோக ராஜ்யத்துடைய மதிப்பீடுகளின்படி நான் வேலை செய்கிறேனா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் நான் பரலோக ராஜ்யத்தை கட்டுறேனா அல்லது பாபிலோனை கட்டுறேனா அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு மனுஷன் உலக பிரகாரமான வேலையில் இருந்து கொண்டே தேவனுக்கு பிரியமாக இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தின்படி அவருடைய மகிமைக்காக பரலோகராஜ்யத்துடைய ஊழியக்காரனாக இருக்க முடியும். அதே வேளையில் ஒரு மனுஷன் நான் முழு நேரமாக ஊழியை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவ சபைக்குள் இருந்து கொண்டே பாபிலோனையும் கட்ட முடியும். அது எப்படி? கிறிஸ்தவ சபைக்குள்ள பாபிலோனுடைய எசன்ஸ் எப்படி உள்ள நுழையுது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஒரு சபையோ அல்லது ஒரு ஊழியமோ பணம் இல்லாமல் நடத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் ஃப்ரம் காட், தட் இஸ் பாபிலோன். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்திருக்கலாம், ஏசு கிறிஸ்து லவோதிக்கேய சபையுடைய வாசலில் நின்று கதவை தட்டிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்களோ என்ன பண்ணாங்க? உள்ள ஏசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்து இல்லாமல் ஆராதனை நடத்த முடியும் அப்படிங்கிறது தெரியுதா? அடுத்து வாங்க, 4வது நூற்றாண்டுக்கு அப்புறம் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை சபையை விட்டு முற்றிலுமாக போச்சு. சபை முழுவதுமாக மனிதர்கள் கைக்கு போயிடுச்சு. பாருங்க, பரிசுத்தாவியானவர் இல்லாமையும் சபை நடத்த முடியும். வரலாற்றிலிருந்து நம்ம தெளிவாக பார்க்குறோம், இப்போ நம்ம நிகழ்காலத்திலையும் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து இல்லாமையும் சபை நடந்திருக்கு, நடத்த முடியும். பரிசுத்தாவியானவர் இல்லாமையும் சபை நடந்திருக்கு, நடத்த முடியும். ஆனால் பணம் இல்லாமல் எத்தனை பேரால் சபை நடத்த முடியும்? ஒரு 6 மாதம் ஒரு சபைக்கு எந்த ஒரு இன்கமுமே இல்லாமல் டோட்டலாக அந்த இன்கம் கட் ஆயிடுச்சுன்னா அந்த சபை தொடர்ந்து நடக்குமா? பிரியமானவர்களே, அது கிறிஸ்துவோடைய சரீரமாக இருந்தால் அது பணம் இல்லாமையும் ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா சபைங்கிறது ஈவெண்ட் நடத்துகிற இடம் இல்லைங்க, சபைங்கிறது ரிலேஷன்ஷிப். கிறிஸ்துவோடையும் சகோதர சகோதரிகளோடையும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். 6 மாதம் பணமே இல்லை, அதனால சபையே நடத்த முடியல அப்படின்னு சொன்னால் அது பாபிலோன். இயேசு கிறிஸ்து இல்லாமையும் சபை நடத்த முடியும், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமையும் சபை நடத்த முடியும், ஆனால் பணம் இல்லாமல் என்னால் சபை நடத்த முடியாதுன்னு சொன்னால் ஹூ இஸ் யுவர் காட்? பணம் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகாதுன்னா தட் இஸ் பாபிலோன். அதை விட்டு வெளியே வாங்க. அடுத்து, சத்தியத்தோட வியாபாரம் கலக்கப்பட்டால் அது பாபிலோன். பரலோக ராஜ்யங்கிறது ஒரு குடும்பங்க, சபைங்கிறது ஒரு குடும்பங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள வியாபாரம் நடக்க முடியாது, வியாபாரம் நடந்தா அது குடும்பம் இல்லை. எந்த ஒரு பொருளாகிலும் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை சுமந்து கொண்டு கூடவே ஒரு பிரைஸ் டாக் கூட வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க, தட் இஸ் நாட் ஃப்ரம் ஜீசஸ். வசனம் தெளிவாக சொல்லுங்க, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பணத்தை மையமாக வச்சிருக்கிற வியாபாரத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பரலோகராஜ் குடும்பம், அது உறவு, சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கணும்னு சொல்லி யோவானில் வாசிக்கிறோம். எப்படிங்க நான் ஒரு புஸ்தகம் எழுதி அதை என் சகோதரனுக்கு நான் விற்க முடியும்? இந்த விஷயத்தை நாங்கள் எங்கள் ஊழியத்தில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். எங்கிட்டருந்து வர்ற எதுவுமே, வாட்ச்மேன் பிரதர்ஸ்ட்டேருந்து வர எதுவுமே பிரைஸ் டாக்கோட வராது. ஒருவேளை என்றைக்காவது அப்படி வர நேர்ந்துச்சுன்னா எங்களை நீங்கள் அன்றைக்கி அக்செப்ட் பண்ணாதீங்க. அடுத்து, கட்டடம், சொத்து, உறுப்பினரோட எண்ணிக்கை, சாதனை, விளம்பரம், இதெல்லாம் பாபிலோனுடைய எசன்ஸ். இதுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க.
பரலோக ராஜ்யத்துடைய ஊழியக்காரன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் பிளான்லாம் போட மாட்டான். இந்த வருஷத்துக்குள்ள இதை அச்சீவ் பண்ணணும், அடுத்த வருஷம் இப்படி அச்சீவ் பண்ணணும், அஞ்சு வருஷத்துக்குள்ள இப்படி அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் மேனேஜர் செய்கிற வேலை, அடிமை செய்கிற வேலை இல்லை. நமக்கு ஒரே ஒரு மேனேஜர், ஒரே ஒரு மெய்ப்பர், ஒரே ஒரு எஜமான் அவர் தான். நம்ம யாருமே மேனேஜர்ஸ் கிடையாது, வி ஆர் ஸ்லேவ்ஸ். பாருங்க, புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன் எப்படி தெரியுமா? பழைய ஏற்பாட்டு அடிமையோட கம்பேர் பண்ணி பாருங்க. பழைய ஏற்பாட்டு அடிமை ஒரு வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை அவன் மேனேஜ் பண்ண மாட்டாங்க. அந்த எஜமானுக்கு அவன் சர்வ் பண்ணுவான். எப்படி தெரியுமா? இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா முன்னாடி வந்து நிற்பான். இதை செய் அப்படின்னு சொன்னால் ஓடி போய் உண்மையாக உத்தமமாக அதை செஞ்சுட்டு வந்து மறுபடியும் கையை கட்டி நிற்பான். இதுதாங்க புதிய ஏற்பாட்டு ஊழியம். அஞ்சு வருஷத்துக்குள்ள நான் இத்தனை பில்டிங் கட்ட போகிறேன், இத்தனை சர்ச்சு பிளான் பண்ண போகிறேன், இப்படிலாம் எந்த அப்போஸ்தலர்களும் பிளான் பண்ணி பண்ணலை. அவங்க எஜமானர் நடத்தினபடி ஓடினாங்க. அதுதான். ஸோ இந்த மாதிரி சாதனை கவுண்ட்டு இந்த வருஷத்துக்குள்ள எத்தனை கோடி ஆத்மாக்கள். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணு உரிமை கொண்டாடவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் நட்டிருப்பான், ஒருத்தர் நீர் பாய்ச்சிருப்பான், கடைசியில் தேவன் விளைய செஞ்சிருப்பார். நட்டவனாலும் இல்லை, நீர் பாய்ச்சினவனாலும் இல்லை, நட்டவனோ நீர் பாய்ச்சினவனோ உரிமை கொண்டாட முடியாது. தேவன் நம்மளை கடைசி நாளில் நம்முடைய சக்ஸஸை வச்சு நியாயந்திருக்க போகிறதில்லை, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் தான் ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த கார்பரேட்டில் பண்ணுற மதிப்பீடுகளை வச்சுட்டு யாராச்சும் ஊழியம் பண்ணாங்கன்னா அது பாபிலோன். அடுத்து, ஒரு மனுஷனோ அல்லது ஒரு குடும்பமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட போதனையோ மையப்படுத்தப்பட்டால் அது பாபிலோன். இந்த மனுஷன் இல்லைன்னா அடுத்த சபையை நடத்த முடியாதுன்னா தட் இஸ் நாட் ஃப்ரம் காட், தட் இஸ் பாபிலோன். இந்த குடும்பம் தான் அந்த சர்ச்சை நடத்தணுங்க, இவங்க இல்லைன்னா நடத்த முடியாதுன்னா அது பாபிலோன். அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட டாக்டர்னு எடுத்துக்கிட்டு அதை மையப்படுத்தியே அந்த சபை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பாபிலோன். அடுத்ததாக, ஒரு சபையுடைய போதனைகள் உலகத்துக்குரிய செழிப்பு, ஆசீர்வாதம், உயர்வு, ஆரோக்கியம், இதையே சுத்தி 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 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உலகத்துக்குரியது, தேவனுக்குரியது அல்ல, அது பரலோக ராஜ்யத்துக்குரியது அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை எங்க பிக்ஸ் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? நம்முடைய விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுகிட்ட நம்ம கண்களை பிக்ஸ் பண்ணி அவரை நோக்கி ஓட சொல்லியிருக்கு. நாம் அந்த உலகத்துல அந்நியரும் பரதேசியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம அந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லன்னு சொல்லுது. நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்துக்குரிய மேலானவர்களை நாடுங்கள்னு சொல்லி திரும்ப 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 பைபிள் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்குது, அநேகர் அதனால தங்களை உருவ குத்தி கொள்ளுங்கிறாங்கன்னு வசனம் இருக்குது. இதெல்லாம் படிச்சுட்டு திரும்பவும் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை தேடி அநேகர் ஓடுறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் ப்ரீச் பண்ணுறவங்க பெரிய செலிப்ரிட்டிஸாக இருக்காங்க பிரியமானவர்களே. அவங்கெல்லாம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேட்டன். அப்படிப்பட்ட சபைகள், அது தேவனுடைய சபை இல்லை, இது சாத்தான் சபை. தயவு செஞ்சு அவைகளை விட்டு வெளியே வாங்க. அடுத்ததாக, கிறிஸ்துவின் சபை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால இயங்கணும். எங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ அங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு சைக்காலஜி, இன்னொன்னு மியூசிக். எங்க இந்த சைக்காலஜியும் மியூசிக்கும் அதிகமா ப்ராமினா இருக்கோ தட் இஸ் பாபிலோன். இன்றைக்கி பல சபைகளில் கரண்ட் இல்லைன்னா பரிசுத்தாவினை வரமாட்டார். ஏன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முடியாது. இன்றைக்கி ஜனங்களை ஆட வச்சு கீழே விழ வச்சு மயக்க நிலையில் தள்ளி அதை பரிசுத்தாவினு நம்ப வைக்கிறாங்க. பிரியமானவர்களே, அது பரிசுத்தாவினு இல்லை, அது உலகத்துக்குரியது. தட் இஸ் பியூர் சைக்காலஜி. எங்கே பரிசுத்தாவியனவர் இருக்காரோ அங்கே விடுதலை இருக்குது, பாவத்திலிருந்து விடுதலை இருக்குங்க. ஏன்னா பரிசுத்தாவியனவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்துன்னு சொல்லி வேதம் சொல்லுது. நான் பரிசுத்தாவியனவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் மியூசிக்கே தப்புன்னு சொல்லலை, மியூசிக்கை பயன்படுத்துகிறதும் தப்புன்னு சொல்லலை. மியூசிக் தேவன் படைத்த விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். அதை ஒரு அழகுணர்ச்சிக்காக மாத்திரம் பயன்படுத்துவது தவறே இல்லை. ஆனால் அதை பயன்படுத்தி மேனிபுலேட் பண்ணுறது தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். கடைசியாக, ஆவிக்குரிய காரியங்களில் மனித முயற்சிகள், மனித ஞானம், மனித ஆலோசனைகள் கலந்தா அது பாபிலோன். என்றைக்குமே தேவனுடைய சபையானது தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஆலோசனையின்படி தான் செயல்படும். எங்கள் வியாபார யுக்திகள் உள்ள நுழையுதோ, எங்கள் கார்பரேட் டெக்னிக்ஸ் உள்ள நுழையுதோ, எங்கள் மார்க்கெட்டிங் உள்ள நுழையுதோ அது பாபிலோன். பிரியமானவர்களே, உங்களோட உளையான சேட்டிலிருந்து தூக்கி ஒரு சிங்காரமான இடத்துல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளை உட்கார வச்சிருக்காரு. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மறுபடியும் அடிமைகளாகாதீர்கள்னு சொல்லி வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மிடத்துல பாபிலோனுடைய எசன்ஸ் இருக்கா?
நம்முடைய இருதயத்தில் அது ஒட்டிக்கிட்டு இருக்கா, நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குதா, நம்முடைய குடும்பங்களில் அது இருக்குதா? பிரியமானவர்களை ஆராய்ஞ்சு பார்ப்போம். கடைசி நாளில் பாபிலோனை தேவன் அடிக்க போகிறார். பயங்கரமான வாதையில் பாபிலோன் சிக்க போகுது, ஒன்றுமே இல்லாமல் போக போகுது, தரமட்டமாக போகுது. பிரியமானவர்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.